உங்களுக்கும் இதில் ஆபத்து வரலாம். இல்லை பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருக்கீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்கள் இருக்கலாம். சும்மா டிக்டாக்ல வீடியோ போட்டேன், ஜிபி முத்துவோட காமெடி பார்த்தேன். டிவி சைனிங் நரம். அதற்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கும் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் ராயலரின் டிவி செய்திகளை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து மிக முக்கிய ஒரு தலைப்பு. பொதுவாக இன்னொருத்தர் பேசும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மாணவர்கள் மட்டுமல்ல, அத்தனை பேரும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், தமிழ் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து தயவு செய்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து புரியும். இன்னைக்கு வந்து இந்தியாவை பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்படின்னா இந்திய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா. இதை பற்றி நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு இலங்கை தமிழர்களை பற்றி புறக்கணித்ததை பற்றி ஒரு வீடியோ விட்டுருந்தேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க பாருங்கள், அதை அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்குரிய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்ன்ற விஷயத்தை மட்டும் பற்றி தான் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம் இந்த மசோதாவோட சேர்த்து இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க, என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன், என்ஆர்சி. ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்ஆர்சி அப்படின்ற விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து அதை என்னன்னே பார்க்கல. ஏன்னா வந்து குடியுரிமை சட்ட மசோதா, குடியுரிமை சட்ட மசோதா போட்டிருக்காங்களா, சட்ட மசோதா போட்டிருக்காங்களா, பொதுவாக அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குடியுரிமை சட்ட மசோதாவை வந்து ஃபுல்லாக படிங்க. படிச்சுட்டு நீங்கள் விவாத மேடைக்கோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் வந்து பதிவில் போடுங்க. அது என்னன்னே தெரியாமல் அதை படிக்காமல் நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சுட்ருக்கிறது வந்து ஒரு தவறான விஷயமா இருக்குது. ஸோ அந்த என்ஆர்சி, இந்த என்ஆர்சின்ற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1961 முன்னால் நீங்கள் இந்தியாவில் தான் வாழ்ந்தீங்க அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் காட்டினா தான் நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்க முடியும். 1961 முன்னால் நீங்கள் இந்தியாவில் வாழ்ந்ததற்கான ஏதாவது ஒரு சான்று இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்தியாவில் இருக்க முடியுன்றது தான் இந்த என்ஆர்சி சட்டம் வந்து சொல்லுது. நீங்கள் வந்து ஒரு 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 இலங்கையிலேருந்தோ, ஒரு பங்களாதேஷ்லேருந்தோ, ஒரு ஜெர்மன்லேருந்தோ, லண்டன்லேருந்தோ, மற்ற கண்ட்ரிலேருந்து இங்கே வந்திருந்தீங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த கண்ட்ரிக்கு வந்திருந்தீங்க, ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணி இந்த கண்ட்ரியில் நீங்கள் பொழைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இனிமேல் உங்களால் இந்த கண்ட்ரியில் இருக்க முடியாது. நீங்கள் 1961 பின்னால் ஒரு 70களிலேயோ ஒரு 80களிலேயோ நீங்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தீங்க, இங்கே வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிழைப்பை பிழைச்சி கொண்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் இந்தியாவில் இருக்க முடியாது. உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி அத்தனையும் நீங்கள் எடுத்திருந்தாலும் நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடையாது. நீங்கள் இங்கே பரம்பரை பரம்பரையாக இங்கே இருந்திருந்தால் மட்டுமே நீங்கள் இந்தியன் சிட்டிசன். நல்லா அதை கேட்டுக்கணும். நான் காலையில் கூட வந்து ஒரு 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 வில்லேஜ் ஆள், ஒரு கிராமத்துக்கார ஒருத்தர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்திருக்குங்க அப்படின்னா அதெல்லாம் அப்படிலாம் சட்டம் போட மாட்டாங்க போங்க அப்படின்ட்டு போனார். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ஆர்சி சட்ட அமைப்பை பற்றி தெரியாமல் இருக்குது. இந்த சட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ 1961 முன்னால் நீங்கள் என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரூஃபை கொண்டு வர சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க, அந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் செல்லாது. நீங்கள் அந்த ப்ரூஃபை கொண்டு போய் உங்களுடைய தாசில்தார்ட்டியோ விஓஓட்டியோ நீங்கள் வந்து அதை எங்கே ஒப்படைக்க அரசு ஆணையிடுதோ நீங்கள் அங்கே கொண்டு போய் அந்த ப்ரூஃபை கொடுக்கணும். அந்த ப்ரூஃபை வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, ஆமாம் இவர் வந்து 1961 முன்னாடி இங்கே தான் வாழ்ந்திருக்காங்க இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூஃபை வெரிஃபை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்தியன் சிட்டிசன். அந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசன் கிடையாது. நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வந்தீங்களோ, நீங்கள் இலங்கையிலேருந்து இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மீண்டும் இலங்கைக்கு செல்ல வேண்டும். இந்த 90s kids 2000 kids அதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அந்த டிக்கெட்டுகளில் யாராவது உங்களுடைய அப்பா இலங்கையாவோ இல்லை வந்து ஒரு ஒரு மேற்குவங்க ஒரு ஒரு பங்களாதேஷோ இல்லை வந்து ஒரு 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 சைனாவோ ஒரு நேபாளோ ஒரு பூட்டானோ ஏதோ பாகிஸ்தானோ இந்த கண்ட்ரிலேருந்து இங்கே நீங்கள் வந்து செட்டில் ஆகியிருந்தாலும், ஒரு பிரியாணி கடை ஒரு பாகிஸ்தான்லேருந்து இங்கே மற்ற சென்னையில் வந்து ஒரு பிரியாணி கடை போட்டு செட்டில் ஆகி நல்லா வீடு வாசம் கட்டி இங்கேயே பிள்ளைகுட்டிலாம் படிக்க வச்சு இங்கே இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து 1975 இங்கே வந்திருக்கலாம். இங்கே வந்து நீ என்னதான் நீ இங்கே வந்து செட்டில் ஆகியிருந்தாலும் ஒன்றால் அந்த ஃபேமிலியால் இங்கே இருக்க முடியாது. அதற்கு பிறகு இங்கேயே பிறந்திருந்தாலும் கூட
உன்னுடைய குடும்பம் இங்கே இருக்க முடியாது. இதை தான் அந்த சட்டம் சொல்லுது. இங்கேயே பாரம்பரியமாக இருந்தவங்கள் மட்டுமே இங்கே இருக்க முடியும்னு சொல்லுது. நீ உன்னுடைய அதுக்கப்புறம் என்ன சார், நான் இங்கே வந்து நான் வந்து ஒரு இடத்த வந்து நான் வந்து வாங்கி அதில் நான் வீடு கட்டி நான் என்னுடைய வாழ்க்கையவே இங்கே நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், உன்னுடைய உடைமைகளும் சரி, உன்னுடைய வீடுகளும் சரி, உனக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அத்தனையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். நீ அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, நீ இங்கே இருந்ததுக்கு இவ்வளோ பெனால்ட்டி, இத்தனை ஆண்டுகள் நீ வந்து இந்தியாவில் இருந்ததுக்கு இந்தியாவில் இருந்து இதை நீ அனுபவிச்சிருக்க, ஸோ இதுக்குரிய பெனால்ட்டியை நீ கட்டுன்னு சொல்கிற விதத்தில், நீ ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து இங்கே வந்திருக்கும்போது உன்னுடைய சொந்த வீடாக இருந்தாலும் சொந்த நிலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன குழப்பம் இங்கே புழைச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, நீ என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருந்தாலும் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அத்தனையும் இந்திய அரசாங்கம் புடுங்கி கொண்டு நீ எந்த கண்ட்ரிலேருந்து வந்தையோ அந்த கண்ட்ரிக்கு உன்னை திரும்ப அனுப்பும். அந்த கண்ட்ரியோட எல்லாம் அக்ரிமெண்ட் இக்ரிமெண்ட் எல்லாமே போட்டு முடிச்சிருச்சு. இதுதான் இங்கே நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மசோதாவை நம்மளுடைய அதிமுக எம்பிக்கள் 11 பேர் கிட்டத்தட்ட முழுவதும் படித்து பார்த்து தான் இந்த இதில் வந்து ஆதரவும் சரி எதிர்ப்பும் சரி இதை முழுவதும் படித்து பார்த்து தான் இதில் வந்து வாக்களித்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுக மேல்சபை எம்பிக்கள் இதை இந்த சட்டத்தை படித்து பார்த்து ஓகே எங்களுக்கு ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க, ஆதரவு அளிச்சிருக்காங்க. பார்த்துங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம தேர்வு பண்ண ஒரு அமைச்சர்கள் வந்து நமக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு எதிரான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாற்று கருத்துக்கள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு சட்ட மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றும் பொழுது அது சரி நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லி இங்கே இருக்கவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படியும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 லட்சம் பேராவது வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்தது 20 லட்சம் பேராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாதிக்கப்படுவாங்க. இங்கே பிறந்து வளர்ந்தவர்களும் சரி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்ப அனுப்பப்படுவார்கள். இங்கே இருக்கிறோம்னு நினச்சிங்கன்னா அகதிகளாக ஆக்கப்படுவார்கள். நாங்கள் சொந்த நாட்டுக்கு போல நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம்னு நினச்சா உன்ட்டு இருக்க அத்தனை ப்ரூஃப்களையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு உன்னை கொண்டு போய் முகாமில் போட்டுரும். 1961 முன்னால் என்கிட்ட எந்த ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட்டுனா நீ அகதி, அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 1961 முன்னால் நீ கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ப்ரூஃப் சரியில்லை, இவனுடைய ப்ரூஃப் சரியில்லை, இவனுடைய ப்ரூஃபில் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அரசுத்துறை அதிகாரியோ இல்லை உண்மையில் ஏதாவது வழக்கோ மற்றபடி கம்ப்ளைண்ட்டோ வந்துச்சு அப்படின்னா உன்னே கொண்டு போய் அகதிகள் முகாமில் வச்சுருவாங்க. நீ இந்தியன் சிட்டிசன் தான், 1961 முன்னால் நீங்கள் வாழ்ந்தே இந்த ப்ரூஃப்லாம் உண்மை நீ நிரூபிக்கிற வரைக்கும் நீ அகதிகள் முகாமில் தான் இருப்பேன்னு இந்த சட்ட மசோதாவில் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. உன்னை பிடிக்கல ஒருத்தனுக்கு, இந்த ஏரியாவில் உன்னை பிடிக்கல அப்படின்னா இவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவன் வந்து இந்தியன் சிட்டிசன் கிடையாது, 1961 மேலே இவனுக்கு எந்த ப்ரூஃப் இருக்காது, இப்போ ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்தவன் நீ சந்தேகப்பட்டு நீ உனக்கு உன்னை பிடிக்காத உன்னை பற்றி போய் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னா உனக்கு உன் மேலே வழக்கு பயந்தான் அப்படின்னா உன்னை தூக்கி முகாமில் போட்டுருவாங்க. நீ இந்த ஊரில் தான் பிறந்த வளர்ந்தன்றதை ப்ரூஃப் பண்ணுற வரைக்கும் நீ முகாமில் தான் இருக்கணும் இந்த சட்டம் சொல்லுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியான சட்டம் கிடையாது. நிறைய பேர் வந்து 1961 மேலே நடந்த நான் இங்கே வாழ்ந்தேன்றதுக்கு போலியான ஒரு ப்ரூஃபை கூட ரெடி பண்ணி அரசாங்க அதிகாரிகிட்ட பணம் கொடுத்து இங்கே இருக்கலாம், இல்லை பணமே இல்லாமல் இங்கேருந்தோ பிழைக்க வந்தவங்க இங்கே வந்து கூலி வேலை பார்த்து பிழைச்சிக்கிட்டு இருந்தவங்க சுத்தமாக பாதிக்கப்பட்டு அவங்க நாடு திரும்ப எழுப்பப்படலாம். எத்தனையோ பேர் இதில் வந்து பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்றது தான் அதில் வந்து உண்மை. ஆனால் இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பக்கத்து வீட்டில் குடியிருக்கோம் யாருன்னே தெரியாமல் நம்ம எப்படி இருக்கிறது, அதுக்காக தான் அந்த சட்டம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு சொல்லுது. இதில் வந்து என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் இதில் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா வந்து போர் எப்போ நடந்தது, எப்போ அவங்க உயிர் நீத்தார்கள்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க நிறைய பேர். நம்ம ஊரில் வந்து இங்கே வந்து இங்கே பிறந்து வளர்ந்த பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருக்க அரசாங்கம் ஆதார் கார்டு ஒன்று கொண்டு வந்துச்சு, அந்த ஆதார் கார்டு ப்ரூஃப்லாம் வாங்கி இங்கே செட்டில் ஆனவங்களாம் இருக்காங்க. இனிமே அந்த ப்ரூஃப் எதுவுமே செல்லாது, நீங்கள் உங்கள் ஊருக்கே போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டக்கூடிய சட்டம் இது. உங்களுக்கும் இதில் ஆபத்து வரலாம். இல்லை பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருக்கீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்கள் இருக்கலாம். இங்கே டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, டிஎம்கே வந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபிக்காரரையும் ஆர்எஸ்எஸ்காரரையும் பிடிக்கலன்னா இவன் மேலே எங்கள் சந்தேகமாக இருக்குது, இவன் வந்து இந்தியன் சிட்டிசன் கிடையாதுன்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரர்கள் மேலேயும் வழக்கு பதியலாம். ஒரு பிஜேபிக்காரர் இருக்காருன்னா உங்கள் மேலே வழக்கு பதிஞ்சா நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ண வரைக்கும் நீங்கள் முகாமில் இருக்கணும். இந்த சட்டம் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் நபர்களையும் பாதிக்கும் என்பதை தெரிஞ்சுக்கணும்.
எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இது வந்து பயங்கரமான சட்டம், சட்டத்தின் மூலியமா வந்து இந்தியா வந்து பயங்கரமாக ஆகப்போகுது, அப்படியே ஆகப்போகுது, இப்படி ஆகப்போகுது நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த சட்டம் யாரை பாதிக்கும், அத்தனை பேரையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த சட்ட திருத்த மசோதாவில் இன்னும் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்து இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றினால் நன்றாக இருக்கும் என்பது எனது என்னுடைய கருத்து. ஆனால் கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னும் நாளையிலேருந்து என்ன வேலை பார்க்குறீங்களா, 1961 முன்னால் நீங்கள் இங்கே வாழ்ந்துருந்தீங்கன்னா, நீங்கள் இங்கேயே இருந்திருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இயர் முடிவுக்குள்ளே, இந்த வருஷம் 2020 முடிகிறதுக்குள்ளே அத்தனை பேரையும் களையெடுத்து விடுவார். சும்மா டிக்டாக்ல வீடியோ போட்டேன், ஜிபி முத்துவோட காமெடி பார்த்தேன், ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோவை பார்த்தேன், அவங்கள டிக்டாக் கொண்டு தூக்கிட்டாங்க. டிக்டாக் மோகத்தில் இருக்காமல் அனைவரும் விழிப்புடன் இருந்து இந்த சட்ட மசோதாவுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.